எதிர்க்கணும் அப்படிங்கறதுதான். அந்த எதிர்ப்பு என்பது இந்த கிறிஸ்டன் கிட்ட இருந்து வருமா அப்படிங்கறதுதான். ஏன்னா இஸ்லாமிய தீவிரவாதம் வேற, சாதாரண இஸ்லாமிய மக்கள் வேறங்கிற வித்தியாசத்தை நம்ம நாட்டு மக்களுக்கு நம்ம சொல்லலன்னு சொன்னா, இந்த மாதிரி நாலு வெடிவிபத்து குண்டுவெடிப்பு நடந்தால் இஸ்லாமிய மக்கள் அனைவருமே இங்க எதிரிகளாக கருதப்படும், அபாயகரமான சூழல் ஏற்படும். அதனால இந்த இப்படிப்பட்டதும் வன்முறையை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இறுதியாக முக்கியமானது, இந்த கோவையில் நடந்த சம்பவம், அதை ஒட்டி இந்த சமுதாயம் சந்தித்த பிரச்சனைகள், இந்த சமுதாயமும் பிற சமுதாயத்துக்கு மத்தியில் ஏற்பட்டக்கூடிய இடைவெளி, ஒட்டுமொத்த முஸ்லீம்களே வந்து ஒட்டுமொத்த பிற சமுதாய மக்களுக்கு எதிரிகளாக சித்தரிக்கப்பட்ட நிலைமை, இதுகளையெல்லாம் பார்த்து வேதனையோடு அவர்கள் வந்து சில கேள்விகளை கேட்கிறாங்க. இப்ப கோயம்புத்தூர் குண்டுவெடிப்புக்கு வருவோம், இதை வந்து எந்த முஸ்லீம் ஆதரிச்சான், யார் ஆதரிக்கிற அந்த நேரத்தில், அதாவது இதுல அதிர்ச்சி ரொம்ப அடைஞ்சு முஸ்லீம் நல்லா வளைக்கிறீங்க. கோவையில் அந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்த உடனே மற்ற மக்கள் எப்படி நினைச்சிருக்கலாம், ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு யாரு பண்ணிட்டாங்களே, என்னாவும் தெரியலையே, தேவையில்லாம பண்ணிட்டாங்களே, ஒட்டுமொத்த மக்களுமே அதை வந்து வெறுத்தாங்க. கோயம்புத்தூர்ல போய் நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அந்த மக்கள் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, என்னது அநியாயத்துக்கு 50 வருஷம் நாங்க பின்னுக்கு போயிட்டோம், இந்த 50 வருஷம் நாங்க பின்னுக்கு போயிட்டோங்கிறாங்க. இன்றைக்கு அன்னைக்கு உள்ள நிலைமை பழைய நிலைமை அடைகிறதா, 50 வருஷம் ஆகும், அவங்க அடையும் போது அதை விட மேல வேற சமுதாயம் வந்து 50 வருஷத்துக்கு மேல போயிடும். 50 வருஷத்துக்கு பின்னுக்கு போயிட்டோம் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சமுதாய முறை நொந்து போற ஒரு காரியம். எந்த முஸ்லீம் அரசியல் சமதை ஆதரிச்சாரா, லத்தீபா ஆதரிச்சாரா, அல்லது முஸ்லீம் தேசிய எம்எல்ஏ கைது பல கட்சியில் இருக்காங்க அவங்க ஆதரிச்சாங்களா, அல்லது முஸ்லீம் மதகுருமார்கள் யாராவது இப்படி ஒரு காரியம் கரெக்ட் தான் அறிக்கை விட்டாங்களா? எல்லாரும் கண்டிச்சு அறிக்கை விட்டாங்க, அறிக்கையில கண்டிச்சாங்க, நடவடிக்கையில கண்டிச்சாங்க, எல்லா வகையிலையும் டோட்டலா ஒதுக்குறாங்க, கோயம்புத்தூர்ல டோட்டலா ஒதுக்குறாங்க. ஆனா வந்து அது என்ன மக்களை எப்படி பாக்குறாங்கன்னு கேட்டா, எல்லா முஸ்லீம்ங்கிற மாதிரி தான் பாக்குறாங்க. எப்படி பார்வை வருதுன்னு கேட்டா, முஸ்லீம்கள் கூட இப்படித்தாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உண்டாகி போச்சு. முஸ்லீம்கள் அதை வந்து ஆதரிக்கல, ஆதரிக்க மாட்டோம், ஆதரிக்க கூடாது, அதுல ரொம்ப தெளிவா இருக்குது. அதே நேரத்தில் ஒன்னே ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், அவங்க சுட்டி காட்டின விஷயம் தான். இந்த நிலைமைக்கு சில பேர் ஆளானாங்கல்ல, ஆளா இருக்கான், சில பேர் தூண்டப்பட்டு செத்தாலும் பரவாயில்லன்னு ஒருத்தன் ஆயிருக்கிறானே, அவன் அதுக்கு தள்ளினதுக்குரிய காரணங்கள் இருக்குல்ல, அதுக்கு அவர்களை விட கவர்மெண்ட் குற்றவாளி. நான் சொல்லுவேன், அவர்கள் குண்டு வைத்தது குற்றவாளிகள் தான், எந்த சந்தேகம் இல்ல. அதை விட யார் குற்றவாளி கேட்டா, இந்த ஆட்சி பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் குற்றவாளி. எப்படி குற்றவாளி, அதற்கு முன்னாடி ஒரு 19 பேரை போலீசாரே சுட்டு தள்ளினாங்க முஸ்லீம்களை. அதுக்கு இது வந்து பிப்ரவரி 14 நடக்குது, அது நவம்பர் 30 டிசம்பர் 1 நடக்குது. நவம்பர் 29 போலீஸ்காரர் செல்வராஜ் கொல்லப்படுறாரு, கண்டிக்கத்தக்கது, எல்லாரும் கண்டிச்சோம். அது கொன்றவனை குடிச்சு சுட்டு தள்ளி இருந்தா கூட பெரிய விஷயம் வந்திருக்காது, அங்கே பிடிச்சி நீதிமன்றத்தில் நிப்பாட்டி உயர்ந்தபட்ச தண்டனை எதுவோ அதை வாங்கி கொடுத்திருந்தா அதுல ஒரு விவகாரம் வந்திருக்காது. இந்த ஒருத்தன் எவனோ ஒரு ரவுடிகள் வந்து ஒரு போலீஸ்காரனை கொன்றதுக்காக வேண்டி ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் எதிரிகள் மாதிரி ஆக்கி போன வந்த, அதாவது எந்த அளவுக்கு நாங்க 11 வயது பையன் பாத்துக்கிறாங்களேன், எழுத்து சண்டை போடும்போது செத்தான 11 வயசுக்காரன், 19 பேர்ல 11 வயசு பாலகம் ஒருத்தன், அவன் 11 வயசு பாலகன் முறைக்கு போலீசாரால சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. 1000 கோடிக்கு அதிகமான முஸ்லீம்களுடைய சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டு சோபா சொன்னாங்களே, அந்த ஒரு கடை மாத்திரமே ஒரு 50 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும் அரசாங்கத்தில் காட்டின கணக்கு பிரகாரம். அப்ப அந்த மாதிரி 1000 கோடி ரூபாய்க்கு மேல பொருளாதார இழப்பு ஏற்பட்டுச்சு. இந்த இழப்புக்கு வந்து கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா, என்ன செஞ்சிருக்கணும், இதை செய்தவர்கள் யாரோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஒரு நடவடிக்கையும் இந்த தேதி வரைக்கும் எடுக்கப்படலங்க. இதெல்லாம் அவன் தூண்டப்பட்டான், எப்படி தயார்படுத்தப்பட்டான்னு கேட்டா, 19 பேர் பண்ணாங்க இல்லப்பா, யாரு மேல கேஸ், யாருக்கு யாரெல்லாம் சுட்டு தள்ளினானோ அவனுக்கு அண்ணா விருது கொடுத்தாங்க. யாரு சுட்டு தள்ளுற காரணமா இருந்தார்களோ அந்த அதிகாரிகளுக்கு சிறந்த சேவை செய்ததாக அண்ணா விருது, அண்ணா பதக்கம் கொடுத்து கௌரவிக்கப்பட்டுச்சு இந்த நாட்டில், இந்த மாநிலத்தில் இருந்து கருணாநிதி கலைஞருடைய ஆட்சியில இப்படி நடந்துச்சு, அவனுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பு. சரி, போலீசாரே தப்பு செஞ்சிருக்கும் பொழுது இதுக்கு நியாயம் கிடைக்கிறதா இருந்தா மத்திய அரசுடைய சிபிஐ தான் விசாரிக்கணும், இந்த போலீஸை விசாரிச்சா நியாயம் கிடைக்காது, யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்களே விசாரித்தால் நியாயம் கிடைக்குமா, சிபிஐ விசாரிக்கட்டும்னு சொல்லி நாங்க எவ்வளவு கோரிக்கை வச்சோம், போராட்டம் மக்கள் எல்லாம் திரட்டி பார்த்தோம், அதுக்கு ஏற்பாடு பண்ணல, அதுக்காகவே தேர்தல் புறக்கணிப்பு அறிவிச்சோம், அதனாலேயே ஒண்ணுமில்லாம போனிச்சு அது நிலைமை. அப்ப அதுலயும் நீதி கிடைக்கலங்க. சரி, அதுக்கு பிறகு கோகுலகிருஷ்ணன் கமிஷனை போட்டிருக்கிறேன், அவருக்கு தீர்ப்பளிச்ச பிறகு அது வந்து நான் நியாயம் வழங்குவேன் சொன்னாரு. அது பாருங்க, நான் சொன்னேன்னா அது வந்து வர்ணிக்கும் போது எனக்கு கண்ணீர் வந்துடும், அவ்வளவு கொடுறோம். இந்திய வரலாற்றிலேயே
ஒரு நீதிபதி தகுதி இல்லாத ஒரு குப்பை நதிக்கு போடக்கூடிய ஒரு ஆள் இருப்பார்னு சொன்னால் அது கோபாலகிருஷ்ணன் தவிர யாருமா இருக்க முடியாது. அதுக்கு ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டால் நான் சந்திக்கிறேன், நான் தயாரா இருக்கிறேன், ஓபனா தான் சொல்றேன். அவ்வளவு மோசமான ஒரு நீதித்துறைக்கே ஒரு கருப்பு புள்ளியாக வந்தவர் கோபாலகிருஷ்ணன். எல்லா அக்கிரமங்களையும் நியாயப்படுத்தி அந்த அறிக்கையில் சொல்றாரு. ஒரு சாம்பிள் நீங்களும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. அந்த போலீசார் வந்து ஒருத்தனை சுட்டு கொள்றாங்க, துப்பாக்கினால சுட்டு, அது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கத்தியினால சுரண்டி, அந்த குண்டு காயம் தெரிஞ்சா துப்பாக்கி சுடு தெரிஞ்சிருமா, சுரண்டி எடுத்துட்டு கத்தினால குத்தி செத்த மாதிரி செத்துறாங்க. அதை ரெண்டு பேர் பாக்குறாங்க. இவர்கள் சாட்சி கூற வயதை அடையவில்லை, அதனால் நிராகரிக்கிறேன். இவர்கள் பின்னாடி திட்டமிட்டு யோசித்து இவர்கள் சொல்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன், அபிப்பிராயப்படுறேங்கிறார். பின்னாடி சொன்னாங்க, அடுத்த வரியில சொல்றாரு, அதுக்கு முந்தின வரியில சொல்றாரு, இவர்கள் சாட்சி கூறக்கூடிய வயது அடையல. எத்தனை வழக்குகள், அஞ்சு வயசு பையனுடைய சாட்சியத்தை கேட்டெல்லாம் கொலைகாரர்களுக்கு தூக்கு தண்டனை, திருநாட்டூலையே ஐந்து வயது பாலகருடைய சாட்சி இந்த நாட்டு நீதிமன்றங்கள் ஏற்கப்பட்டிருக்கு. அப்ப இவர் என்ன தீர்ப்பு வழங்குறாரு, அழிச்சுன்னு தெரியுது. இவ நீதித்துறைக்கு ஒவ்வொரு வரியும் இப்படி நான் விமர்சிச்சு அதை நானே எழுதிக்கிட்டு இருக்கிறேன். உணர்வுங்கிற பத்திரிகையில கோகுலகிருஷ்ணன் கமிஷனை அலசி நான் எழுதுகிறேன் ஒவ்வொரு இடத்துலையும். அது எழுதும் போது நான் கண்கலங்காமல் எழுதுனதில்லை. இப்படி ஒரு அநீதி உலகத்தில் யாராவது செய்ய முடியுமா? ஒரு நீதிபதி ஸ்தானத்தில் இருந்தவரால் இப்படி எல்லாம எழுத முடியும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்குங்க எல்லா சாட்சியத்தையும் இதே மாதிரியே நிராகரிக்கிறார். அப்பதான் அவன் யோசிக்கிறான், நான் நியாயப்படுத்துற சொல்ல நீ விளங்கிட கூடாது. இவன் ரெண்டு மூணு பேரா இருந்தவன் 180 பேர் ஆகலாம். எதை வச்சு ஆகுறான் தெரியுமா? 19 பேரு நியாயம் கிடைச்சா உனக்கு, உனக்கு நீதி கிடைச்சா பார், அண்ணா பதக்கம் கொடுக்கறத பாடுறா, இந்த நாட்டில் உனக்கு நீதி கிடைக்காதுடா, ஏற்கு மாதிரி ஏதாவது பண்ணணும்டா, இப்படி என்று சொல்லிதான் அவன் ஈர்க்கப்பட்டான். அன்னைக்கே முடிச்சு இந்த 10 பேரையும் முடிச்சு உள்ள போட்டிருந்து சரியான பனிஷ்மெண்ட் கொடுத்த ஒரு சிபிஐ விசாரணைக்கு ஏற்பாடு பண்ணி இருந்தால் அதுவும் நடந்திருக்காது, இதுவும் நடந்திருக்காது, எந்த குழப்பமும் இருக்காது. அப்ப இந்த அநீதி இழைக்கப்பட்டதுனால இவன் இஸ்லாம் இவனை தூண்டல, நல்லா விளங்கிக்கிறங்க, உணர்வு அவனை தூண்டுது. அவனுடைய வெறி என்ன, அதுல அவன் அண்ணனை இறந்தவன் இருப்பான். இந்த 188 பேர் இந்த கேஸ்ல இருக்கிறான்னா அவன் அண்ணன் ஒருத்தனா இருப்பான், அதுல அவன் மாமா ஒருத்தனா இருப்பான், ஒருத்தனுக்கு மச்சானா இருப்பான். நம்ம மாதிரி இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க, பண்ணது பரவாயில்ல, அவர்களுக்கு நடவடிக்கை உண்டா? ஒரு இன்னைக்கு வரைக்கும் சார்ஜ் போட்டாச்சாங்க, பிப்ரவரி 14 நடந்த சம்பவத்துக்கு சார்ஜ் ஷீட் போட்டாச்சு, முதல் கட்ட சார்ஜ் ஷீட். அதுக்கு முந்தி நடந்த நவம்பர் நடந்ததுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படல. எது முந்தி அதுக்கு முந்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படணும். இன்றைக்கு தேதி வரைக்கும் நவம்பர்ல நடந்த சம்பவத்துக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கா இல்ல? இதுதான் யதார்த்தமா நிலைமை. அப்ப இந்த நிலைமைக்கு காரணம் வந்து இவர்கள் இரண்டாவது குற்றவாளி என்று தான் நான் சொல்வேன். முதல் குற்றவாளி ஆட்சியில் இருந்தவர்கள், ஆட்சி படத்தில் இருந்தவர்கள் ஒழுங்காக நீதி செலுத்தி இருப்பார்களே, ஆனால் எங்க இளைஞர்களை இவர்கள் மூளைச்சலவை செஞ்சு இப்படி எடுத்துக்க முடியாது. இந்த 188 பேரை எடுத்துக்க முடியாது. அவன் அவனுடைய பாதிப்பை சொல்லி தூண்டப்பட்டதுனாலதான் அவன் அந்த மாதிரி வந்து அந்த இதான் சரிங்கிற நிலைமைக்கு ஆளானான். அவர்கள் தள்ளப்பட்டாங்க. ஒரு 4-5 பேருக்கு வேண்டாலும் இதுல ஒரு நோக்கம் இருந்திருக்கலாம். இவனெல்லாம் வாழ்க்கை இழந்து நாளைக்கு வாழக்கூடிய பிஞ்சு சொன்னார், அது வாழ்வடி முகங்கள், வாழ வேண்டிய முகங்கள்னு சொல்றாரு. அப்படிப்பட்டவங்க எல்லாம் என்னத்தினால அவங்க வார்த்தெடுக்கப்பட்டாங்க? ஜெயம் அக்கா, அவனுடைய மாமன், மச்சான் உயிரையோ சொத்தையோ பொருளையோ இழந்திருப்பாங்க, அதை வச்சு தூண்டப்படுறாங்க, நீதி கிடைக்கலன்றவன. அதனால நீதி வழங்கக்கூடிய ஒரு முறை நம்ம நாட்டில் இல்லாதனால இப்படி ஒரு